ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலன் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். தர்பூசணி பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அதுவும் இந்த வெய்ய காலத்தில் முக்கியமாக சாப்பிடாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த தர்பூசணி வச்சு தான் இன்றைக்கி ஒரு சில ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். தர்பூசணி உள்ளே வந்து அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை வச்சு குச்சைஸ் எப்படி பண்ணுறதுன்னு அந்த மேல் தோல் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் எப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறது, அது இல்லாத அந்த தோல் வச்சு இன்னும் ரெண்டு ரெசிபிஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் ரெசிபியாக வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க, அல்வா தான். தர்பூசணி தோல் வச்சு நம்ம அல்வா தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு முழு தர்பூசணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருக்க அந்த பழமெல்லாம் எடுத்துகிட்டு மேல் இருக்க மேல் தோல் வந்து அதில் சீவிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அந்த டார்க் அந்த பச்சை கலர் நல்ல திக் பச்சையாக இருக்கும் இல்லையா, அந்த தர்பூசணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த தர்பூசணி இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் ஒரு முழு பழமாக வந்து எடுத்திருக்கேன், மேல் தோல்ஸ் வந்து சீவிட்டு இதை நான் துருவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரன்னு வந்து அரைச்சும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. நான் வந்து இன்றைக்கி துருவி தான் எடுக்க போகிறேன். எல்லா பல எல்லா தோல் சீவிட்டு நான் எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப புளியெல்லாம் வேண்டாம், எக்ஸ்ட்ரா அந்த இருக்க தண்ணியை மட்டும் வடித்து மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வடித்து எடுத்து வச்சுட்டு எனக்கு அளந்து பார்க்குறபோது இப்போ மெஷர்மெண்ட் கம்பில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கப் எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த துருவின தோல் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கடாயில் போட்டு வதக்க போகிறோம். அதுக்காக நான் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, உருகாமல் இருந்ததுனால நான் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா உருகின நெய்யாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி வச்ச அந்த தர்பூசணியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியை சேர்க்க வேணால் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம கடைசியாக வந்து இது வேகிறதுக்கு வந்து பத்தலை அப்படின்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல நெய்யில் வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து சாஃப்டாக வேகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வேக விட்டுலாம் மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் போல் ஆகும் இது வேகிறதுக்கு. அந்த அளவுக்கு வேகட்டும். நடுவில் அப்பப்போ பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இருந்த தண்ணியும் வடிச்சிட்டோம், இது வேகும்போது விடுற தண்ணி தான். ஒருவேளை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடித்து எடுத்து வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வெந்துருச்சு, குழஞ்சி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்துருச்சு. இதோட வந்து நான் ஒரு 100 ml அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் வந்து உங்களுக்கு பால் அந்த வாசனையே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பால் சேர்க்காமையும் செய்யலாம். தர்பூசணி அந்த தோல் வந்து ஆல்ரெடி வந்து இனிப்பாக தான் இருக்கும். நமக்கு வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுவே கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் 3/4 கப் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். இது அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டால் போதும். அந்த அளவுக்கு வந்து வேகட்டும். நான் இப்போ வந்து முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முந்திரி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7-8 முந்திரி மட்டும் எடுத்து உடச்சி நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளேயும் வந்து அந்த சர்க்கரையும் வந்து நல்லா வந்து திக்காகி கரைஞ்சி நல்லா திக்காக வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரியும் இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தோலில் சூப்பராக ஒரு அல்வா ரெசிபி செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மர் சீசனில். அடுத்த ரெசிபி நம்ம பார்க்கலாம். உள்ளே இருக்க தர்பூசணி வச்சு குச்சஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். தர்பூசணியில் உள்ள இருக்க பழம் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த விதையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிற ஒரு 1/4 கிலோ இருக்கணுன்ட்டு அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதோட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் டீ டம்ளர் இருக்கும் இல்லையா அதில் வந்து அந்த அடித்து எடுத்த ஜூஸை வந்து நம்ம அதில் ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா வடிகட்டக்கூட தேவையில்லை, அப்படியும் சேர்த்துக்கலாம். ஐஸ் குச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து செய்கிறதுக்கும் வடிகட்டாமல் அப்படியே அரைச்சி செய்கிறதுக்கும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் திருத்திருன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா ஐஸ் குச்சி நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதில் அவ்வளோதான் வித்தியாசம்.
இப்போ நம்ம அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நான் வச்சுட்டு அந்த மூணு டம்ளரையும் அதில் நடுவில் ஐஸ் குச்சியும் வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் 8 பத்து மணி நேரம் வரைக்கும் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஒரு 2 மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா டம்ளர் லேஸாக சுற்றி விட்டு எடுத்துக்கினாவே சூப்பராக ஈஸியாக வந்துடும். நம்மளோட தர்பூசணி ஐஸ் குச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து வெளியில் நம்ம வெளியில் குச்சைஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலே செய்யலாம். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த தர்பூசணி தோல் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து மேல் தோலெலாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன், அதிக அளவில் ஒரு 3 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மேல் தோல்லாம் சீவிட்டு ஒரு சின்ன சின்ன துண்டாக வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதுக்காக நான் சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாகவும் நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கிரேவி வைக்கிறதுக்கு மசாலா வணக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடேறினதும் நான் 2 போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் 1/2 சீரகம், 1/2 சோம்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 வந்து சேர்த்துருக்கேன், அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நான் கொஞ்சமாக அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துப்பேன், அதனால 1 மட்டும் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் பொரிஞ்சதும் 20 போல் சின்ன வெங்காயம், 6 பூண்டும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் 1/2 வந்து கொத்தமல்லி தூள், 1/4 மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஏன் சிம்மில் வச்சேன் அப்படின்னா, மசாலாலாம் போட்டோன்னே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கலந்து விட்டேன். கலந்து விட்டாச்சு. ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நான் வதக்கி வச்சுருந்த ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 2 வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து சூடேறினதும் தாளிக்கிறதுக்காக ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்காக தான் நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக அது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணியை வந்து சேர்த்தும் வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயம் சேர்க்காத கூட செய்யலாம். நான் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி இதில் சேர்த்துட்றேன். எண்ணெயில் 1 போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட வந்து உப்பும் 1/2 மிளகாய் தூளும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா வந்து 1/4 பாகம் வந்து தர்பூசணி வந்து நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். நம்மளோட தர்பூசணி தோல் வந்து 1/4 நல்லா வெந்துருச்சு. வேகும்போது நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை. இதில் இருக்கிற தண்ணியை தான் கொஞ்சம் வந்து வேகும்போது தண்ணி பற்றலை, திரும்ப வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் தண்ணி விட்டாமல் அது வேகும்போது தண்ணி விட்டு சுண்டுனதுக்கப்புறமா தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். நீங்களும் அது போலவே செய்யுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததை வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தர்பூசணி தோல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தர்பூசணி தோலில் சட்னி தான் செய்ய போகிறோம். அந்த மேல் தோல் மட்டும் நான் சீவி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டாக வந்து நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ சட்னி செய்கிறதுக்காக நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினதும் 2 போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் 1 முளத்தம்பருப்பு, 1 கடலைப்பருப்பு, 1/2 சீரகம், 1/2 வந்து நான் வரமல்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொத்தமல்லி இலை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக தான் இந்த கொத்தமல்லி வந்து சேர்க்குறேன். எண்ணெய் சூடேறினதும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு இதை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 5 சின்ன வெங்காயமும் 4 பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 கருவேப்பிலை சேர்க்குறேன். நீ கருவேப்பிலை கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டு சேர்க்குறேன். நீங்கள் வந்து கம்மியாக அளவுக்கு வந்து கருவேப்பிலை போடலாம். சும்மா 4 கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நிறைய கருவேப்பிலை போட்டு செய்கிறதுனால செய்யலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் 5 சின்ன வெங்காயம் தான் எடுத்திருந்தேன், அதிகமாக வெங்காயம் சேர்க்கலை. வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 சைஸில் தக்காளி வந்து நான் 2 கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு கருகப்பிள்ளையும் இதில் சேர்த்துட்டு
அதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா தர்பூசணி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அந்த தர்பூசணி கட் பண்ணி நம்ம போட்டதை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டு வேக விட்டுறலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல. அந்த தக்காளியில் இருக்க தண்ணியும் அந்த தர்பூசணியில் இருக்க தண்ணியுமே போதும், நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கு அப்புறமா ஆற விட்டு நம்ம அரிசி சட்னி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் எண்ணெயில் வறுப்பட்டுருமே நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து கண்டினியூஸாக சேர்த்துட்டேன். எதையுமே வந்து தனித்தனியாக நான் வதக்கலை. அதனால் இப்போ நல்லா வதக்கி விட்டு தான் நான் வந்து சட்னி அரைக்க போகிறேன். இல்லைனா அந்த பச்சை வாசனை அடித்தாலும் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் துருவல் இருந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்க்கலாம், இது சேர்க்காமையும் செய்யலாம், இது உங்களோட விருப்பம்தான். நான் கம்மியான அளவில் சட்னி செய்கிறதுனால நான் தேங்காய் துருவல்லாம் சேர்க்கலை. நீங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு அளவான சட்னி தான் அரைக்கிறேன். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா சேர்ந்தால் நான் கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா வதக்கி விடணும், இல்லைனா அந்த பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வதக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தர்பூசணி தோல் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வதக்கி ஆறினதுக்கப்புறமா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச தர்பூசணி அது மேலே இருக்க தோலை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தோலை வச்சு என்னென்ன ரெசிபீஸ்லாம் செய்ய முடியுமோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.